தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த மேட்சுக்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப் ஹாலா ப்ளே அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா சேம் வந்து ட்ரீம் லெவன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இதில் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து உங்களால் வந்து வின் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ₹50 போனஸாக வந்து தந்துருவாங்க. ஸோ எக்கச்சக்கமான கான்டெஸ்ட் வந்து இதில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த போனஸ் அமௌண்ட்டை வச்சே நீங்கள் வந்து கேம் விளையாடி வந்து வின் பண்ணி பணம் வந்து சம்பாதிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ என்ட்ரி ஃபீஸும் வந்து இருக்குது, ஃப்ரீ என்ட்ரன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் வந்து இதில் ஃப்ரீ. ஸோ நீங்கள் வின் பண்ணிங்க அப்படின்னா இதில் கேஷ் ப்ரைஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் கூட நீங்கள் வந்து வின் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வின் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க்குக்கு வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது குறித்த முழு விவரங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே இந்த மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. ஸோ இந்த பிச் குறித்து பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து செம பேட்டிங் ட்ராக் இது. ஸோ பவுலர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பெரிய ஹெல்ப் இருக்காது, நிறைய ஸ்கோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா சின்ன பவுண்ட்ரிஸ், அதனால் வந்து பேட்ஸ்மென்ஸ்க்கு கொஞ்சம் பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே அதிகம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுடைய டீமில் வந்து பேட்ஸ்மென்ஸ் வந்து நிறைய எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ டீம் நியூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயில் வந்து எம்எஸ்டி வந்து ஆடலை. ஸோ இந்த மேட்சில் கண்டிப்பாக வந்து அவர் வந்து வந்துருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஹைதராபாத்தோட ரொம்பவே வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து கொடுத்தாங்க. தோனி இல்லாத வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து அவர் வந்து வந்துருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் அவர் வந்து ஆடினார் ஏபிடிக்கு பதிலாக. ஸோ இந்த மேட்சில் ஏபிடி திரும்ப வந்துருவார் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஆர்சிபிக்கு வந்து ஒரு சின்ன ஹோப் இருக்குது, அவங்க வந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா மேட்சஸும் வின் பண்ணாங்க அப்படின்னா ப்ளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து ஆர்சிபியை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூட ஆட வைக்கிற ஆர்சிபியில் வந்து ஏபிடியை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூட ஆட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ டீம் நியூஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இந்த மேட்ச்க்கான டீம் நியூஸ் அண்ட் பிச் ரிப்போர்ட். இப்போ இந்த மேட்ச்க்கான ட்ரீம் லெவன் டீம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லாம் வந்து பேட்ஸ்மேனாக தான் வந்து போடணும், பவுலர்ஸ் வந்து பெரிய எஃபெக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரெண்டு டீம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டீமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கேப்டன் வந்து போட்டிருக்கேன். விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன தான் ஆர்சிபி வந்து புவர் பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் விராட் கோலி வந்து டீசெண்டாக வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டே தான் வர்றார். ஒவ்வொரு மேட்சும் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி வேறு அடிச்சிருந்தார். ஸோ அதனால் நான் அவரை வந்து கேப்டனாக போட்டுட்டு மொயின் அலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு மேட்சஸாக பார்த்தீங்கன்னா நல்ல டச்சில் தெரிகிறாரு, சூப்பராக வந்து ஆடுறாரு, நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டும் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் டோனிஸ்க்கு வந்து கேகேஆர் கொல்கத்தா இடன் கார்டன் பிச்சில் வந்து ஓவர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த பிச்சில் வந்து மார்க்கஸ் டோனிஸோட மொயின் அலி கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ அதனால் அவருக்கும் வந்து ஒரு சில ஒரு ரெண்டு அல்லது மூணு ஓவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் அவர் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சகல், இம்ரான் தாகிர், டேல் ஸ்டெயின் இந்த மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சீசனில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் கீப்பிங்கில் வந்து எம்எஸ்டியை வந்து எடுக்க முடியாது. ஒரு கிரெடிட் பாயிண்ட் வந்து கூடுதலாக வேணும். ஸோ அதனால் வந்து இந்த இதில் வந்து நான் வந்து பார்த்திவ் படையில் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட ரெண்டாயிர டீமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபிடி வில்லியர்ஸை கேப்டனாக போட்டுட்டு எம்எஸ்டி வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஏபிடி வில்லியர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லாஸ்ட்டாக இப்போ நடந்த பெங்களூரில் நடந்த எல்லா மேட்சஸ்லேயும் வந்து ஒரு டீசெண்டான வந்து ஒரு ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அதனால் அவர் ஸ்ட்ரைட்டாகவே நான் வந்து கேப்டனாக போட்டுட்டு வைஸ் கேப்டனாக எம்எஸ்டி வந்து போட்டிருக்கேன். எம்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் சப்போஸ் வந்து ஆர்சிபி பேட்டிங் ஃபஸ்ட் ஆடி ஒரு பெரிய டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக எம்எஸ்டி கீழே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அவரை வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டே வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து சிஎஸ்கே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த மேட்ச்சில் எம்எஸ்டி பார்த்தீங்கன்னா சமோர் இன்னிங்ஸ் ஆடுவார் ராயிடுவோம் தோனியும் சேர்ந்து. ஸோ அதனால் வந்து அவரை வந்து ஸ்டேடியம் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு லக்கி கிரவுண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ அதனால் ஸ்டேடியம் நான் வந்து அவரை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன்.
ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வேறு யார் யாரெல்லாம் வந்து கேப்டன் சாய்ஸாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேப் டூ ப்ளீஸஸை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். டீசெண்டாக இந்த இயர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புவர் ஃபார்ம் தான் இருக்கார், ஆனால் இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக விளாடுவார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவரை கூட நீங்கள் ஒரு கேப்டன் சாய்ஸாக பயன்படுத்தலாம். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் வந்து மிச்சல் ஷார்னர் அவரை வந்து எடுத்திருக்கேன். இந்த மேட்ச் ஆடுவார் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மேட்ச் ரைனா கேப்டன்ஷிப் பண்ணதுனால கரண் சர்மா அவரை வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் திரும்ப அகைன் இவர் வந்துருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ தோனி நீங்கள் வந்து எடுத்ததுனால சகல் தாகிர் இவங்க ரெண்டு பேரும் 9 கிரெடிட் பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேல் ஸ்டெயினை தாகிருக்கு பதிலாக ஒரு டேல் ஸ்டெயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜடேஜாவை கூட நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மேட்ச்சுக்கான என்னுடைய டீம் தான். ஸோ இந்த ரெண்டு டீமுமே வந்து ஒரு சேஃபான டீம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் டேரெக்டாக ஸ்மால் லீக்ஸில் கூட இந்த டீம் விளையாட முடியும், கிராண்ட் லீக்லேயும் நீங்கள் வந்து விளையாட முடியும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா பவுலர்லாம் இந்த மேட்ச்சில் வந்து உங்களால் வந்து சூஸ் பண்ண முடியாது. சகல் கொஞ்சம் இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருந்திருக்காரு, ஆனால் வந்து இந்த பிச்சில் பவுலிங் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் அவர் வந்து ஜஸ்ட் டீமில் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்லாம் அவருக்கு வந்து நான் கொடுக்கல. ஸோ இதுதான் என்னுடைய டீம். இந்த டீமில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதாவது நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணலாம். மேலும் ட்ரீம் 11 ஒவ்வொரு மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.